ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக வாக்களிக்குமா இந்தியா நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கிழக்கு முனையத்திற்கு பதிலாக மேற்கு முனையத்தை குறிவைக்கும் அரசாங்கம் மே மாதம் வரை இலங்கைக்கு ஆபத்து வைத்திய அதிகாரி வெளியிட்டுள்ள தகவல் ஜாலில் பாஸ் நடத்துனருக்கு கொரோனா வடக்கில் இன்று 7 பேருக்கு தொற்றுறுதி ஒய்த்து ஞாயிறு தாக்குதல் தப்பினார் ரணில் மாட்டினார் மைத்திரி மன்னார் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு கோவிட் 19 தடுப்பூசி வழங்கப்படும் வைத்தியர் டி வினோதன் ஐபிஎல் தொடருக்கான வீரர்களின் ஏலப்பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ள ஜாழ்ப்பாண இளைஞன் பிரித்தானியாவின் கோவிட் 19 நிலவரம் வெளியாகியுள்ள விவரங்கள் இலங்கைக்கு எதிரான ஜெனீவா தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களிக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரிக்கையை முன்வைக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த 2013 ஆண்டு ஜெனீவாவில் இடம்பெற்ற இலங்கைக்கு எதிரான பிரேரணைக்கு இந்தியா ஆதரவாக வாக்களித்தது ஆனால் அதன் பின்னர் இந்தியா நடுநிலை வகித்தே வந்துள்ளது இம்முறை பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு இந்தியாவை நாம் கோருவோம் இந்தியாவிலும் பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள் அவர்களின் உணர்வுகளையும் கணக்கில் எடுத்துத்தான் இந்தியா செயற்படும் என நான் நினைக்கின்றேன் அத்துடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக பிரேரணைகள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கும் நாடுகளுடன் தாம் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்றும் கூட பிரித்தானிய தூதுவருடன் நீண்ட நேரம் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிழக்கு முனையத்திற்கு பதிலாக மேற்கு முனையத்தை சர்வதேச முதலீட்டாளர்களுடன் இணைந்து அபிவிருத்தி செய்யவே நாம் முயற்சிக்கின்றோம் என அமைச்சர் ரோஹித அபயகுணவர்த்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் இதனை தெரிவித்திருந்தார் கடந்த அரசாங்கம் செய்து கொண்ட கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பான ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கத்தினால் கிழித்தறிய முடியாதெனவும் தெரிவித்தார் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளுடன் ராஜதந்திர ஒப்பந்தங்கள் இரண்டு செய்து கொள்ளப்பட்டிருந்தது இந்த ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கத்தினால் கிழித்தறிய முடியாது இதனால் கிழக்கு முனையம் தொடர்பாக அரசாங்கம் தொடர்ந்தும் இந்தியாவுடன் பேச்சுக்களை நடாத்தியது இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா பெயர் குறிப்பிட்டுள்ள இந்த நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து தீர்வொன்றை எட்டும் குழு ஒன்றை நியமிக்கவும் அமைச்சரவை பத்திரத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது எவ்வாறிருப்பினும் துறைமுக அபிவிருத்தியில் முதலீட்டாளர்களுடன் முன்னெடுத்த பேச்சுவார்த்தையில் இலங்கைக்கு அதிக சாதகமான வகையில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தோம் ஆனால் அரசாங்கம் முன்வைத்த யோசனைகளுக்கு இந்நிறுவனம் இணக்கம் தெரிவிக்கவில்லை அதனால் தான் கிழக்கு முனையத்திற்கு முதலீட்டாளர்களை கொண்டு வரும் திட்டத்திலிருந்து நாம் விலகிக் கொண்டோம் எவ்வாறிருப்பினும் கிழக்கு முனையத்தை 100% நிர்வாகமும் துறைமுக அதிகார சபையின் கீழ் கொண்டு வருவதாக அரசாங்கம் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது என்றார் இலங்கையில் தொற்றின் அளவு எதிர்வரும் மே மாதத்திற்கு பின்னரே குறைவடையும் நிலை உள்ளதென அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் வைத்தியர் ஹரிதாளுத்கே தெரிவித்துள்ளார் இலங்கையில் கோவிட் பரவலுக்கும் சர்வதேச கோவிட் 19 பரவலுக்கும் இடையில் 3 இடைவெளி காணப்படுகின்றது சர்வதேச ரீதியில் இந்த மாத இறுதியில் தொற்று வீதம் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்ற போதிலும் இலங்கையின் தொற்று அளவு எதிர்வரும் மே மாதத்தின் பின்னரே குறைவடையும் நிலை உள்ளது எனவே சர்வதேச ரீதியில் நோயாளர் எண்ணிக்கை குறைவடைவதனால் இலங்கையிலும் அந்த எண்ணிக்கை உடனடியாக குறைவடையும் என எதிர்பார்க்க முடியாது தொடர்ந்து 2 1000 அண்மிக்கும் அளவிலான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர் மேல் மாகாணம் கொரோனா பரவல் கேந்திர மையமாக தொடர்ந்து உள்ளமை தெளிவாக தெரிகின்றது சனத்தொகை அளவில் கணிப்பிடும் போது கடந்த மாதத்தில் 1 மில்லியன் மக்களில் 2882 பேருக்கு தொற்று உறுதியானது எனினும் 2 அந்த எண்ணிக்கை 3221 அதிகரித்துள்ளதாகவும் வைத்தியர் ஹரிதாளுத்கே தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் பேருந்தோட்டுநர் உட்பட 7 பேருக்கு வடக்கு மாகாணத்தில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் கொழும்புத்துறை சேவையில் ஈடுபடும் தனியார் பஸ் நடத்துனர் கொரோனா அறிகுறிகளுடன் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை கிளிநொச்சியில் 1 வவுனியாவில் 2 மன்னாரில் கற்பிணி பெண் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றும் பெண் உட்பட 3 நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மேலும் கூறியுள்ளார் இலங்கையில் 2009 நடாத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நடாத்திய ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கான பரிந்துரைகளை தமது அறிக்கையினூடாக முன்வைக்கவில்லை என தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன
பாதுகாப்பு சபை கூட்டங்களில் கலந்து கொள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனக்கு அனுமதி அளிக்கவில்லை என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சி வழங்கியிருந்தார். 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் 26 தேதி ஏற்பட்ட அரசமைப்பு குழப்பத்துக்கு பின்னர் தன்னை பாதுகாப்பு சபை கூட்டங்களுக்கு அழைக்கவில்லை என பிரதமர் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோர் மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை சுமத்துமாறு ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசாரணைகளை நடாத்திய ஜனாதிபதி ஆணைக்குழு தமது அறிக்கையினூடாக பரிந்துரை செய்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை நடாத்துவதற்காக 2019 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 தேதி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இவ்வாறு நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கை கடந்த பிப்ரவரி 1 தேதி ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் எதிர்வருகின்ற வாரம் முதல் COVID-19 தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். அரசினால் அமல்படுத்தப்பட்டுள்ள COVID-19 தடுப்பூசி செலுத்துவதை மன்னார் மாவட்டத்தில் எவ்வாறு வெற்றிகரமாக செயற்படுத்துவது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஏ ஸ்டான்லி டிமேல் தலைமையில் நேற்று காலை 10:30 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசினால் அமல்படுத்தப்படுகின்ற COVID-19 தடுப்பூசி எதிர்வருகின்ற வாரம் முதல் மக்களுக்கு செலுத்தப்பட உள்ளது. இதில் 30 மற்றும் 60 வயதுக்கு இடைப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கும் அடுத்த வாரமே COVID-19 தடுப்பூசி வழங்குவது தொடர்பான பொறிமுறைகள் ஆராயப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டுக்கான IPL கிரிக்கெட் தொடரின் வீரர்களுக்கான ஏலம் எதிர்வரும் 18 தேதி சென்னையில் இடம்பெற உள்ளது. இந்த ஏலப்பட்டியலில் 292 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஆரம்பத்தில் 1114 வீரர்கள் பதிவு செய்திருந்த நிலையிலும் தற்போது இறுதிப்பட்டியல் வெளியாகியுள்ளது. இதில் 31 இலங்கை வீரர்களில் 9 பேரின் பெயர் ஏலப்பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மாணவன் விஜயகாந்த் விஜயஸ்காந்த் பெயரும் இடம்பெற்றுள்ளது. 19 வயதான விஜயகாந்த் விஜயஸ்காந்த் கடந்த ஆண்டு இடம்பெற்ற லாங்கா பிரீமியர் லீக் தொடரில் ஜாழ்ப்பாணம் ஸ்டான்லியன்ஸ் அணிக்காக விளையாடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் மேலும் 678 COVID-19 மரணங்கள் பதிவாகியுள்ளது. அத்துடன் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் கனமாக உயர்ந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 115,529 உயர்ந்துள்ளது. நேற்றைய தினம் 13,494 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானியாவில் மேலும் 450,810 பேருக்கு COVID-19 தடுப்பூசியின் முதல் டோஸ் போடப்பட்டுள்ளது. தற்போது வரை பிரித்தானியாவில் பலர் தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றுள்ளனர். இங்கிலாந்தில் COVID-19 வைரசுக்கு சிகிச்சை அளிக்கும் அனைத்து வைத்தியசாலைகளில் உள்ள நோயாளர்களில் கிட்டத்தட்ட 1/3 பகுதியினர் கடந்த மாதம் அனுமதிக்கப்பட்டனர் என்பதும் தெரியவந்தது. 2008 ஆண்டு முதல் இங்கிலாந்தில் வைத்தியசாலைகளில் சிகிச்சையை தொடங்க 52 வாரங்களுக்கும் மேலாக காத்திருக்கும் மக்களின் எண்ணிக்கை மிக உயர்ந்த மட்டத்தில் இருப்பதாக இந்த புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன.